ஸ் வெல்கம் ஆதிராஸ் கிச்சன் நான் இன்னைக்கு வீட்டில் சண்டை குழப்பம் மனவேதனை வருவதற்கு இதுதான் காரணம் இதை சரி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம் பாருங்கள் அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆதிராஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம வீட்டு தலைவாசல் இருக்குது இது நம்ம வாடகை வீடாக இருந்தாலும் சரி நம்ம வீடாக இருந்தாலும் சரி எல்லோரும் கேட்குறீங்க அம்மா நான் வாடகை வீட்டில் இருக்கிறேன் நான் இதை செய்யலாமா அப்படின்னு கேட்குறீங்க தயவு செய்து அந்த மாதிரி இனிமேல் கேட்கவே கேட்காதிங்க வாடகை வீடும் உங்கள் வீடு தான் அது அது வந்து நீங்கள் வாடகை கொடுக்குற வரைக்கும் உங்கள் வீடு தான் நீங்கள் வாடகை கொடுத்து தானே அது உரிமை எடுத்துக்கிறோம் நம்ம அப்போ நம்ம வீடாக தான் அதை நம்ம பாவிக்கணும் நம்ம வீடு மாதிரி தான் நம்ம நம்ம எல்லாமே அதை செய்யலாம் அதில் தப்பே கிடையாது அதனால் நம்ம செய்கிறோம் அந்த வீட்டோடு அது போயிடுமா அப்படின்லாம் நினைக்கவே தேவையில்லை நம்ம கூட நம்ம நம்ம போகும்போது நம்ம தெய்வமாகப்பட்டது நீங்கள் எவ்வளோ ஒரு நம்பிக்கையோடு வச்சு நீங்கள் செய்கிறீங்களோ அந்த தெய்வம் உங்கள் கூடவே தான் இருக்கும் அது நீங்கள் வைக்கிற நம்பிக்கையில் தான் இருக்குது நீங்கள் செய்கிறதில் தான் இருக்குது ஓகேங்களா இப்போ வந்து தலைவாசல் நம்ம நிலவாசல் இருக்குது தலை உள்ளே உடனே நிலவாசலில் என்ன யார் யார் குடியிருக்கிறாங்க ஃபஸ்ட்டு என்னன்னா குலதெய்வம் இருக்கிறாங்க அப்புறம் மகாலட்சுமி அங்கே தான் குடியிருக்கிறாங்க எதுக்காக தான் வாசக்காலை வந்து மெரிக்காதீங்க தாண்டி போங்க தாண்டி போங்கன்னு சொல்கிறோம் பணம் கூட இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறோம் அப்புறம் வந்து நம்மளுடைய குலதெய்வம் அங்கே தான் வாசம் பண்ணுறாங்க இந்த மூணு பேரும் அங்கே தான் வாசம் பண்ணுறாங்க தேவதைகள்லாம் அங்கே தான் இருக்கிறாங்க நம்ம முன்னோர்கள் அங்கே தான் இருக்கிறாங்க ஓகேங்களா அதனால தான் நம்ம வந்து நிலைவாசலுக்கு எப்பவுமே வந்து நம்ம வீட்டில் பூஜை பண்ணும்போது கண்டிப்பாக அதுக்கும் ஒரு ஆரத்தி காட்டணும் அதுக்கும் ஒரு பிரசாதம் ஒன்று வைங்கன்னு நான் சொல்கிறது எப்போவுமே அந்த வா நிலைவாசலுக்கு சின்னதாக கு கொஞ்சமாக ஒன்றும் வேணாம் கொஞ்சோண்டு நாட்டு சக்கரை கொஞ்சோண்டு ஏதாவது உங்கள் கையில் இருக்கிற ஒரே ஒரு வாழைப்பழம் ரெண்டு வாழை சாரி ஒரு ரெண்டு வாழைப்பழம் எடுத்துகிட்டு போய் அந்த இடத்துல வச்சிங்கன்னா கூட போதும் ஒரே ஒரு இட்லி எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சிங்கன்னா கூட போதும் நீங்கள் தொ எச்சில் படாத ஒரு இட்லி அதை வாசப்படி கிட்ட வச்சு சாமி கூப்பிட்டு பாருங்களேன் நிஜமாக உங்கள் குடும்பம் நல்ல மேலே மேலே உயரும் நீங்கள் நீங்கள் கவனித்து நீங்கள் செஞ்சீங்க இப்போ வந்து நான் என்ன இப்போ நான் சொல்ல வரேன் இந்த தவறாக இருக்கும்னு நான் சொல்ல வரது என்னென்னு பார்த்தீங்கன்னா நிலவாசல் கதவாக இருக்கட்டும் நம்ம வீட்டில் வந்து ரூம் கதவு எல்லாமே வந்து கதவுங்கள் தான் அது என்ன கதவுனாலே அதில் வந்து லக்ஷ்மி வாசம் தான் அர்த்தம் அதை வந்து ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா வேகமாக கோவத்தில் ஏதோ யார் மேலேயோ இருக்கிற அந்த கதவில் காட்டுவாங்க இந்த தாப்பாவில் வேகமாக போடுவாங்க பசங்க வேகமாக போட்டாலே எனக்கெலாம் கோவம் வந்துடும் கதவெல்லாம் வேகமாக அடித்து சத்துனாலே எனக்கு கோவம் வரும் கண்டிப்பாக நான் சொல்லுவேன் ஏன் கோவம்னா கத்தலாம் மாட்டேன் ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பேன் கண்டிப்பாக அது ஒரு விஷயம் அது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க ரெண்டாவது இந்த ஈர துணியோ இல்லை வந்து அழுக்கு துணியோ ஒரு சிலர் கதை ஒரு சிலர் வீட்டில் பார்த்துருக்கேன் கதவு மேலே போய் காய போடுவாங்க கதவு மேலே கைத்தி போடுவாங்க அது எக்காரணம் கொண்டு பாத்ரூம் கதை வந்தால் கூட அந்த காரியம் செய்யவே செய்யாதீங்க அந்த மாதிரி நம்ம வந்து அந்த துணியை போடுறது மூலிமா அதெல்லாம் அந் அதெல்லாம் வந்து தெய்வம் குடியிருக்கிற இடம் கதவுன்றது அந்த லக்ஷ்மி குடியிருக்கிற இடம் அதில் வந்து நம்ம அதை செய்யக்கூடாது சரி இப்போ என்ன அந்த தவறு இருந்தால் சரி பண்ணிக்குங்கன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வீட்டு கதவை நான் பார்த்துருக்குறேன் இப்படி ஆடிக்கிட்டே இருக்கும் திறந்து வச்சாங்கன்னா அப்படி ஆடிக்கணி லைட்டாக நீ உத்து பார்க்கணும் அதை ரொம்ப பார்த்தா தெரியாது எட்டந்து பார்த்தா தெரியாது லைட்டாக இப்படி ஆடிக்கிட்டே இருக்கும் ஃபேன் போட்டாலே ஆடும் அந்த கதவு அந்த மாதிரி இருக்குதான்னு பாருங்கள் உங்கள் வீட்டில் எந்த கதவாது அந்த மாதிரி இருக்குதுன்ற பட்சத்தில் தான் இந்த மாதிரி எல்லாம் வரும் வீட்டில் ஒரு பிரச்சனை எந்த நேரமும் குழப்பம் எந்த நேரமும் சண்டை எந்த நேரமும் சச்சரவு ஏதாவது எதாவது உடம்புக்கு எதாவது வந்துக்கிட்டே இருக்கும் அது யாது அந்த கதவு எந்த ஒரு கதவும் ஆடாமல் அதை கரெக்டாக நிலை நிறுத்துங்க அந்த கதவை சரி அந்த கதவை நிறுத்தத்துக்கு இப்போதிக்கி என்ன பண்ணலாம் நிலவாசல் கதவாக இருந்தாலும் எந்த கதவாக இருந்தாலும் கல் இருக்கும் எடுத்து வச்சிடலாமா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க தயவு செய்து அது ஒரு பொழுதும் செய்யக்கூடாது நிலவாசல் கதவில் தயவு செய்து அந்த காரியத்தை செய்யவே செய்யாதீங்க கல் எடுத்து வைக்கிறேன்னு வச்சிங்கன்னா உங்களுக்கு தடங்கள் ஏற்படும் அது அந்த தடங்கள் என்னென்னா வீட்டுக்குள்ளே வர வேண்டிய நல்லதெல்லாம் அது தடுக்கும் அந்த கல் அதனால் கல்லை வச்சு எப்போ ஒரு பொழுதும் அந்த கதவை நிறுத்தாதீங்க ஒரே ஒரு டோர் ஸ்டாப்பர் தான் அது ஒன்றும் பெரிய விலை கிடையாது ஒரு 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 அந்த கார்பெண்டரை கொஞ்சம் கூட்டிங்கன்னா இல்லை நீங்களே வீட்டில் இருக்கிற ஆம்பளைங்களே கூட அதை செய்யலாம் ஈஸியான ஒரு வேலை தான் அது ஒரு முடிக்க அந்த டோர் ஸ்டாப்பர் அப்படி நிற்க வச்சுட்டு கதவை நிக்க சாட்சி நிற்க வச்சிட்டிங்கனாலே போதும் ஆட விடாமல் ஏன்னா அந்த லக்ஷ்மி தேவி குடியிருக்கிற கதவுன்றதுனால அதை ஆடிக்கிட்டே இருக்குது குலதெய்வம் குடி குடியிருக்கிறாங்க எல்லாருமே அந்த கதவுல தான் குடியிருக்கிறாங்கன்னு நம்ம சொல்கிறோம் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் அதே மாதிரி தான் எந்த ஒரு விஷயமும் நான் சொல்ல வரேன் அதை ஆடாமல் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு சொல்யூஷன் உங்களுக்கு வீட்டுக்கு கிடைக்கும் சப்போஸ் மனசு அந்தலாம் குழப்பெல்லாம் மாறி நல்ல ஒரு நிலைக்கு உங்கள் குடும்பம் போவதுன்னு நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க விவர்ஸ் இது வரைக்கும் என்னோடய வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கு நல்ல ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க அதுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நான் இன்னொரு வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன்